கண்ணியத்துக்குரியவர்களே, அவனுடைய இறுதி முடிவு அமையக்கூடிய அந்த நேரம் அல்கவாத்தீம், நபிமார்கள் பயந்த அந்த நிலைமை, சஹாபாக்கள் பயந்த அந்த நிலைமை, எம்முடைய வாழ்வில் கவலையே இல்லாத ஒரு நிலைமை அது. அல்கவாத்தீம், சில நாளுக்கு முன்னால் நீங்கள் சில வீடியோக்களை பார்த்திருக்கலாம். மக்காவில் ஒரு ஜாமியாவில் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு ஷேக் அசருடைய தொழுகையை தொழுதார், தஸ்பீஹை எண்ணிக்கொண்டிருந்தார், அதே நிலையில் மரணித்தார். பார்த்ததுண்டா? ஒரு மனிதர் காபாவிற்கு முன்னால் தவாஃபை முடித்து தொழுதார், சுஜூதில் இருந்தார், மரணித்தார். ஒரு மனிதர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார், அதே நிலையில் மரணித்தார். ஒரு மனிதர் ஃபஜ்ருடைய தொழுகையில் சஃபில் இருந்தால் சுஜூதில் விழுந்தார், அதற்கு பிறகு அவர் எழவில்லை, மரணித்தார். இப்படி எத்தனையோ மரணங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு மனிதர் இஸ்லாமை ஏற்றார், ஏற்ற அந்த நாளுடைய இரவில் மரணித்தார். ஏராளமான செய்திகளை, சுஜூதில் மரணித்தவர்களை, அரஃபாவில் மரணித்தவர்களை, இஹ்ராமுடைய ஆடையை களைவதற்கு முன்னால் ஹஜ்ஜில் மரணித்தவர்களை, இந்த முடிவெல்லாம் இயற்கையாக ஏற்படுகிறது என்ற எண்ணமா? கிடையாது. நல்ல மரணம் இயற்கையாக ஏற்படாது. நல்ல மரணத்தை ஒருவன் ஏற்படுத்த வேண்டும். அவன் ஏற்படுத்தினால்தான் எம்முடைய மரணம் நல்ல மரணமாக அமையும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், இதா அராதல்லாஹு பிஅப்தின் கைரன் இஸ்தஅமலஹு. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை நாடினால் செயல்களை செய்ய வைப்பான். கைஃப யஸ்தஅமிலுஹு யா ரசூலல்லாஹ், எப்படி செயல்களை செய்ய வைப்பான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்லல் மௌத். மரணத்திற்கு முன்னால் நல்ல அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். அவன் சுஜூதில் மரணமாக வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புவான், அந்த சுஜூதிலேயே உயிரை கைப்பற்றுவான். ஏன் அல்லாஹ் சுஜூதில் உயிரை கைப்பற்றுகிறான்? ஏன் இஹ்ராமில் அல்லாஹ் உயிரை கைப்பற்றுகிறான்? ஏன் இந்த நிலைமையில் கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொன்னார்கள், யுப்அது குல்லு அப்தின் அலா மா மாத அலைஹி. ஒரு மனிதன் எப்படி மரணிப்பானோ அப்படியே மறுமையில் எழுப்பப்படுவான். சுஜூதில் மரணித்தவன் சுஜூதுடைய நிலைமையிலேயே எழுப்பப்படுவான். ஹஜ்ஜில் மரணித்தவன் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக, லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க லா ஷரீக லக் என்ற தல்பியாவை ஓதிக்கொண்டு மஹ்ஷரில் எழுந்து வருவான். குர்ஆனை ஓதி மரணித்தவன் குர்ஆனை ஓதிய நிலையிலேயே எழுந்து வருவான். அதுபோல்தான் பாவமும். பாவத்தில் மரணித்தவன் பாவத்தின் மரணத்தை பாவத்தின் நிலையிலேயே எழுந்து வருவான். மன் ஆஷ அலா ஷையின் மாத அலை வமன் மாத அலா ஷையின் புஇத அலை. ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணிப்பான். சுபுஹை ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழுதவன் தான் அன்றைய தினம் மரணிக்கும் பொழுது சுபுஹை தொழுவான். குர்ஆனை ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்தான் குர்ஆனை ஓதிய நிலையில் மரணமாவார். சுஜூதில் ரப்பை நெருங்க வேண்டும் என்று விரும்பியவர்தான் தன்னுடைய வாழ்நாளில் சுஜூதில் மரணமாவார். யா அல்லாஹ், எங்களுக்கு சுஜூதில் மரணத்தை ஏற்படுத்து. எல்லோரும் ஆமீன் சொல்லுவோம். ஆனால் காலை ஃபஜ்ரில்
நாளை காலை ஃபஜ்ருடைய தொழுகையில் சுஜூத் செய்வோமா ஜமாஅத்தோடு? செய்ய மாட்டோம். எம்முடைய ஃபஜ்ருடைய தொழுகை எப்போதுதான்? சூரியன் உதயமானதற்கு பிறகுதான். பாவத்தின் நிலையை செய்பவன் பாவத்தின் நிலையிலேயே மரணமாவான்.